அம்மா விழுந்துடா விழுந்துடா விழுந்துடுறா டேய் விழுறா. ஓகே அது வரல. உள்ள பூந்து விட்டாங்க. ஹே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராண்ட் சாப்பிள் 2 ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 1ல பார்த்தீங்கன்னா கிராண்டி மட்டும் வச்சு நம்மளுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க, பட் 2ல பார்த்தீங்கன்னா கிராண்ட் பாங்க கூட சேர்ந்துட்டு போல. ஸோ ரெண்டு பேர் வச்சு நம்மளை வந்து பொழுது கட்ட போகிறாங்க மட்டும் தெரியுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராண்ட் சாப்பிள் 1 வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வெர்ஷன் ட்ரை பண்ணோம், பட் கிராண்ட் சாப்பிள் 2ல வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வெர்ஷன் வளர போகிறோம். ஓகேவா? ஏன்னு கேட்டிங்களா, சும்மா மொபைல் வெர்ஷன் எப்படி இருக்குது பீஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ கிராண்ட் சாப்பிள் 2 வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வெர்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி அண்ட் மற்ற அந்த பசல்லாம் சேம் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு, அதனால் எதுவும் பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. என்ன கொஞ்சம் கிராஃபிக்ஸ் மட்டும் கிராண்ட் சாப்பிள் இது பீஸ் வெர்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அகைன் ஃபஸ்ட் பார்ட்ல மாதிரி ஏதோ ரூமில் இருந்தால் எழுந்துடும், பட் இந்த ரூமில் வந்து எம்டியாக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்ல வந்து அட்லீஸ்ட் ஏதாவது டேபிள் டெஸ்க்கு ஏதாவது இது இதுன்னு இருந்துச்சு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது ஒன்றுமே இல்லாமல். ஓகே, ஆக்சுவலாக இன்னும் கீழே போகுது. அப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்க்ரவுண்ட் கிடையாது போல, இதுக்கு மேலே ஒரு அண்டர்க்ரவுண்ட் இருக்க போல எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதில் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் நம்ம. ஓ, அதில் பார்க்க முடியாது, மான்ஸ்டர்லாம் இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தா ஒரு போட் இருக்குது, மேபி கார் மாதிரி இந்த போட்டை யூஸ் பண்ண முடியுமா? எதாவது கேட்குது ஆப்ஷனு? ஓ கேக்கு. ஓ சூப்பர், ஐ நீட் கேஸ்லின். ஓகே, கேஸ்லின் வேணும் போல. இது வேணும்னா ஐ நீட் ஸ்பார்க் பிளக். ஸ்பார்க் பிளக்கு கேஸ்லின் வேணும் போல. வேறு எதாவது கேட்குதா? இல்லை கேட்குதா? ஓ, போட் ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா வேணும் போல். இது இருந்தால் நம்ம வந்து போட் எடுத்து போயிடலாம் போல. வேதர் இருக்கஞ்சு இது பாருங்கள், என்ன இது, கிளாஸ் ஃபியூஸ் ஒன்று இருக்குது. ஓகே, இது என்ன இது, பேட்லாக் கீ. ஓ படி, ஏ என்ன இது, டார்ச்சர் டிவைஸ் மாதிரி இருக்குது. மேபி அவங்கள யாரும் உள்ளே போக வச்சுட்டு நம்ம இதை பூட்டி விட்டால் சூப்பராக இருக்குள்ள, பார்த்து போவோம். ஓகே, அங்கே இருக்கு மெயின் டோரு, சூப்பரு. ஆனால் இது ஆக்சுவலாக கொஞ்சம் இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா, நார்மல் அந்த மொபைல் விஷயத்துல இந்த பிசி விஷயம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஓ, இது வரைக்கும் அதுக்குள்ள ஸ்பாட் பிளக் கிடச்சிருச்சு, போடு நம்ம கீழே இருந்து போய் டக்குன்னு. அப்பப்பப்பா, ஐயோ எல்லாரும் பார்க்கல, இங்கே தான் போகிறார் அவரு. ஓகே, நான் இருங்க, நம்ம இங்கேயே இருப்போம் இந்த ரூம்லேயே. கீழே போகலாம், வாங்க பார்த்துக்கலாம். தாத்தா இருந்தால் அடி ஒரு அடி போட்டு சார் மேலே வந்துருப்பான்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. என்ன கீழே வந்துட்டுருக்காரா தெரில, நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க்கு போய் போட்டு. சே, ஓகே, வேற லெவல் போட்டாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு செலப்பட்டு தான் வேணும் எஸ்கேப் போகிறது போட்டில். ஐ நீட் அ ஃப்ரெஞ்ச். ஓகே, ஃப்ரெஞ்ச் வேணும் போல அதுக்கு. ஓகே, ஃப்ரெஞ்ச் எங்கேயாவது கிடச்சுன்னா பார்ப்போம். அவுடா, ஐயோ வரமாட்டாங்களே கிராணி, இது உள்ள வந்துட்டாங்க, ஒரு கீழே வரமாட்டாங்க நினைக்கிறேன். அப்பா நல்ல கீழே வந்துட்டாங்க, அவ்வளோதான் நமக்கு அதை முடிஞ்சிருச்சு. அப்படியே அவங்க மேலே இருந்து பார்ப்போமா? ஐ ஐ அதை பார்க்குறாங்க, பட் அவங்களால ஒன்றும் பழம் இல்லை. சரி ஓகே, போட்டோம். இங்கே நம்ம தலையை காமிச்சுன்னா இங்கேயே நின்றுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க மேலே போட்டு பார்த்துக்கலாம். ஆ, இன்னும் இங்கேயே நின்றுருக்காங்க ப்ரோ. அந்த தண்ணியில் கூட அந்த மான்ஸ்டர் இருக்குது ப்ரோ. ஐயோ, நான் என்ன கிராஸ் கிராஸ் பண்ணி தான் அவ்வளோதான் போகணும் நமக்கு அது, அந்த தண்ணியை அந்த தண்ணிலையும் மான்ஸ்டர் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு. ஓ, ஃப்ரெஞ்சு இது இருக்குது, ஃப்ரெஞ்சு எனக்கு கீழே திறந்து விட்டது கேட்டது ஃப்ரெஞ்சு. ஓகே, ஃப்ரெஞ்சு இருக்குது, ஸோ நல்லது தான். மேபி அது என்ன போய் திறந்து, ஆனால் எதுக்கு அது தண்ணியை திறக்கணும்னு தெரில. ஓகே, இது ஒரு ஃபோட்டோவோட இது இருக்குது, பாட்டு அதையும் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே வர ஃபுட்ஸு சவுண்டு கேட்கும்போது அவங்க எங்கே இருக்காங்க, நடக்கிற சவுண்டு கேட்கும்போது, நாம நடக்கிற சவுண்ட் தான் எனக்கு கேட்குது, அவங்க நடக்கிற சவுண்டு கேட்கும்போது கிளியராக அந்த அளவுக்கு. அடியில் ஏய், அது அடியில் எதுவும் இருக்குது நமக்கு, போயிருங்கிறங்க என்னன்னு தெரில. ஓ, கேஸ்லின் சூப்பர். இப்போ இது என்ன போய் நம்ம வந்து இதுக்கு போடலான் நினைக்கிறேன் தெரிஞ்சு, போட்டுக்கு போடலான் நினைக்கிறேன் தெரிஞ்சு, போட்டால் செமையாக இருக்கும். ஓ, இதில் இது ஒன்று இருக்கு, வழி இதில் விழாமா? ஓ சூப்பர், அம்மாண்ட விழுந்துடா 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 டே விழுறா. ஓகே, அது வேறு உள்ள பூத்து விட்டாங்க, அது பூட்டிட்டே பூத்து வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க. ஐயோ ஐயோ, சரி ஓகே. இப்போ வந்து பார்த்து பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது, அதை பார்த்து வச்சுப்போம், நான் வச்சுப்போம் நம்ம. ஏன் இங்கே வந்து ஒரு இது மட்டும் இதை டிஃப்ரெண்ட்டாக இருப்பாருங்களேன். ஐயோ, நான் இழுத்து விட்டேன், என்ன ஆகுது தெரியலையே. ஓகே, நவுறுது கேஸ் அங்கே சீக்கிரட்டாக இது இருக்க போல, நம்ம என்னென்னு போய் பார்த்து வரும் போது தூங்கி போயிடலாம். சவுண்டு கிட்ட வருவாங்க கண்டிப்பாக, என்ன அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே தான் கேஸ் வெப்பன்ஸ் இருக்குது, போல் வேறு வெப்பன் எங்கே இருக்குது நமக்கு தெரியும். மேபி வெப்பன் இருந்தால் நம்ம ஈஸியாக எல்லோரும் போட்டு தெரியல நினைக்கிறேன். ஓகே, நம்மளால் போய் இதை ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வெப்பன் கேர் வந்து வெப்பன் எடுத்துலாம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆ நைஸ், ஓகே கைஸ். ஸோ நம்ம ஸ்பார்க் பிளக் முடிஞ்சிடுச்சு, ஏதோ வர மாதிரி ஃபுட் ஸ்டெப் இருங்க. இங்கே என்ன பார்த்து நம்ம, எஸ் ஓகே, வேற லெவல். இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம இதை மூலம் கன் எடுக்கிறோம், பட் ஒன் போட்டு தள்ளுறோம் இவங்க ரெண்டு பேரும். கிராண்ட்பா ரொம்ப நேரம் நான் பார்க்கவே இல்லை, எங்கே போனது தெரியல கிராண்ட்பா. போடு, ஆனால் ரெண்டு புல்லட் தானா? சரி ஓகே, ஏதோ ஒன்று புல்லட் கிடைச்சது பெரிய விஷயம். ஸோ வாங்க, இப்போ வாங்க, இப்போ வாங்க, இப்போ வாங்க, யார் வரீங்க யார் வரீங்க, வாங்க 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 வாங்க. ஆக்சுவலி இன்சி நான் போய் பார்க்கலாம் நினைக்கிறேன் தெரிஞ்சு, கையில் கண்டு இருக்கிறதால கொஞ்சம் தைரியம் எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு. இல்லை எதாவது இருக்கா? ஓ, போட்டு கீ. ஓகே, ஓ போட்டுக்குன்னு ஒரு கீ வேறு வேணும், புல்லட் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்குது, கட்டிங் பிளேயர் இருக்குது இந்த இடத்துல.
நான் வந்தால் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சு டபுள்னு சுட்டு வாங்க, போடு 2 நிமிஷம் 30 செகண்டு போடு. தாத்தா நீ எங்கே இருக்க? தாத்தாவும் சுட்டான் கொஞ்சம் நிம்மதியாக. நான் போய் தாத்தா எங்கன்னு தெரியலையே. ஓ செக்யூரிட்டிக்கு எதோ வேணும் போல இருக்கு. தாத்தாவும் சேர்த்து போடலான்னு பார்த்தேன், பட் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா தெரில எங்கன்னு சொல்லிட்டு ஆளை காணோம். ஓட்டர் போல ஒய்ஃபை விட்டு போடலாமா? ஓகே, அப்போ இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது போல. போட்டு வீல போயிட்டு வரும். ஓகேவா? ஓகே, செக்யூரிட்டிக்கு வந்து வேணும் எனக்கு, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, தாத்தா இருக்கு. ஓகே, அவர்கிட்ட ஓ இதான் செக்யூரிட்டிக்கியா? போடு வேற லெவல் கைஸ். இது எதாவது இருக்கு? சேஃப்டி சேஃப்டி கீழே. ஓகே கீழே சேஃப்டி. இதுனது ஓ இதான் கேமரா பார்க்குறதா? கிராண்டி எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். அப்போ நம்ம சம்திங் இஸ் பிளாக்கிங். ஓகே, இதை நம்ம மறைச்சிட்டு இருக்கலாம் சைடு. ஓய் இது இருக்கு போட்டு. ஓகே, போட் வீல் இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட முடி. போட் வீல் இன்னும் என்ன வேணும் நமக்கு? பேட்லாக்கி மட்டும் தான் கீஸ் வேணும். அது தவிர நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு கீஸ். பாட்டி வந்தாலும் விட்டுட்டு பேட்லாக்கி மட்டும் எடுத்துட்டு வா. கரெக்டாக வந்தாங்க பாருங்க சுடுறதுக்குன்னு. ஓகே டக்குன்னு இப்போ நம்ம இதை இதான் சான்ஸ் நமக்கு. டக்குன்னு போய் அந்த இது எடுத்துக்கலாம். ஓகே சார், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்லாக்கி மட்டும் தான் வேணும். இதை மட்டும் கிடச்சிச்சு தான் போதும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா போட் கீ ஆல்ரெடி வந்து போட்டாச்சு நம்ம. ஸோ பேட்லாக்கி மட்டும் கிடச்சா போதும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. தாத்தா வந்தால் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. மேபி கொஞ்சம் வயது முடியா இடரா டக்குன்னு கண்ணேறாப்பா. ஓகே வேற இல்லை சரி, நம்மளை ரீலோட் பண்ணிக்கிறேன் ஏன்னா புல்லட் சுத்தமாக இல்லை. டோர் ஹேண்டில், டோர் ஹேண்டில் வந்து டோர். ஓ இது ரெண்டு புல்லட் இருக்குது. டோர் ஹேண்டில் வந்து டோர் எஸ்கேப் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அப்போ இது வேஸ்ட்டா? ஓகே யூஸ் பண்ணியாச்சு. என்னாச்சு ஆக்சுவலாக? ஓ என் தண்டி காலியாயிருச்சு. அப்போ அந்த மான்ஸ்டர் இருக்காதா? பட் சில அந்த சைடில் மான்ஸ்டர் இருக்கு. ஏன்னா அதை என்ன, அதை என்ன பண்ணுறது? எப்படி கண்ணை சுட்டுலாமா அந்த மான்ஸ்டரு? ஓகே வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபார் ஸோ குட். ஓகே ஆக்சுவலாக இந்த ஜீவனையும் நம்ம சுட்டு. ஓகே இங்கே ஒரு ஜீவன் இருந்துச்சு. இது என்னது? ஒரு ஃபோட்டோ. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ ஜீவன் ஒன்றும் ஆகலை? மிஸ் பண்ணிட்டேனா இல்லை? சே இல்லை ஒன்றும் அது எதுவும் பண்ண முடியுதுங்க. எதுக்கு இன்னொரு புல்லட் இருக்குது என்கிட்ட. ஆனால் அந்த ஒரு புல்லட் தான் இருக்குது. அதுபோல் புல்லட் வேறு இல்லையே. ஓ சுடலாமா? ஓகே ரொம்ப சந்தோஷம். ஓ க்ரோபர் இருக்கா? ஓகே க்ரோபர் வந்து ரொம்ப நேரமாக கண்டிப்பாக தேவைப்படுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓ இது என்னது ஸ்டன் கன்று? போடு போட நிலவில் இன்னொரு கண்ணு மாதிரி கிடச்சிருக்கு நமக்கு. இது என்ன பண்ணு தெரியல. மேபி ஸ்டன் பண்ணி விடுமா கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பட் ஸ்டில் ஓகே தான் நமக்கு வந்து ஷார்கன் உள்ள நிலையில் ஃபீல் பண்ணிருந்தேன் நிலவில் இன்னொரு கண் நமக்கு. ஆஹா, ஆனால் க்ரோபர் க்ரோபர் அகைன் தேவைப்படுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. மேலே எட்டணும்னு நினச்சேன், மறந்து பேச்சு பாருங்க. எடுக்கலாம் மகே என்னது? போடு வேற இல்லை. இப்போ ஓ கீழே ஓப்பன் ஆகுதா? கிரனேடா? என்ன ஒரு சொல்கிறீங்க? கிரனேடாக போடலாம். ஓகே இருங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் கிரனேட் போட்டு. இதுங்க இது என்ன ஓப்பன் பண்ணுமா? ஐ நீட் அ கட்டிங் பிளேயர். ஓ கட்டிங் பிளேயர் போனோம் இப்போ தான் பார்த்தோம். ஐயோ எங்கே பார்த்தேன் நான் போலியே கட்டிங் பிளேயர். பட் இப்போ தான் கேஸ் பார்த்தேன். இந்த ரோட் இந்த ரோடு தான் பார்த்துருவோம்ல ஆல்ரெடி. இதுலேருந்து தான் அந்த இது எடுத்தோம், ஸ்டேஜிங் எடுத்தோம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஐயோ கிரனேட் போட்டேன், என்னாச்சு அது? அது என்னாச்சுனே தெரியல. அது கிரனேட் தூக்கி போட்டது. ஐயோ லாஸ்ட் லைஃப் கைஸ். ஐயோ சே, தூக்கி போட்டு மேலே ஏறலான்னு பார்த்தா புஷ்டாங்க அதுக்குள்ள. லாஸ்ட் லைஃப் இன்னும் கொஞ்சம் பார்த்து தான் இன்னும். ஐயோ சே, செம க்ளோஸ் கைஸ். இதோ ஒன்றே எனக்கு அந்த பேட் லக்கி மட்டும் கண்டுபிடிச்சா முடிச்சிருக்கலாம். ஓ இந்த டார்ச்சர் ரூம்ல தான் நம்மளை போட்டு இது பண்ண போறாங்களா? ரொம்ப சந்தோஷம். சே ஒன்றும் மிஸ் ஆகிடுச்சு கைஸ். பேட் லக்கி மட்டும் இருந்தால் நான் எஸ்கேப் ஆயிருக்கலாம். சே சோ க்ளோஸ். ஓகே சி, செகண்ட் ட்ரை அண்ட் டே ஒன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் கொஞ்சம் ஓரளவுக்கு எங்கள் நாலேஜ் இருக்குது. ஆனால் அதே இடத்துல இருக்காது தானே, அதுதான் ஒரு பிரச்சனை. லைக் பொருளும் அதே சேம் இடத்துல இருக்காதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் வேறு எங்கேயே இருக்கும், அது கொஞ்சம் கடுப்பு தானே கேட்டிங்கன்னா. ஐயோ அந்த மான்ஸ்டர் சக்கு டக்கர் பயம் முடிச்சு. இங்கே லாஸ்ட் டைம் ஒரு ஐட்டம் இருந்துச்சு, பட் இந்த டைம் எதுவும் ஐட்டம் இல்லைன்னு சீட் இந்த இடத்துல. எப்பயும் இந்த மேலே ஏறுறதா ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு இந்த கேம். ஒரு டைம் மேலே இருப்பது அவங்க இங்கே. ஓ போட் கீ ஸ்டார்டிங்லேயே போட் கீ இருக்கா? ஓகே மேலே போய் போட்டு வந்துடுவோம் மேபி நம்ம. அண்ணா ஏன் கையில் ஃப்ரெஞ்சு வச்சு சுற்றிட்டுருக்கா எனக்கு தெரியல. ஏன்னா ஃப்ரெஞ்சு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம் நம்ம. கிளாஸ் யூஸ் கிளாஸ் யூஸ் கூட எதுக்குன்னு தெரியல எனக்கு. ஓகே இது மேலே இது பண்ணி விடுவோம், ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் இதையும்.
இப்போ இருந்தாலும் தேவைப்படும் மேபி ஃபியூச்சரில் நம்ம கன் எடுக்கணும்னா. அட கிராணி நீ போலியா இன்னும் படி. ஓ இது இது இருக்கு ஓடு சூப்பர். அது பாத்ரூம்குள்ளே போய் இருக்குது இது கேஸ்லின். நம்ம கேஸ்லின் போய் ஊற்றிட்டு வந்துடலாம். இல்லை இந்த டைம் வா இப்போ தான் தாத்தா போயிட்டுருக்கேன் ஜஸ்ட்டு. அதனால் இப்போ நம்ம கீழே போக முடியாது கண்டிப்பாக. நம்மளும் இந்த இதெல்லாம் தெரியப்போ இந்த இதில் ஒழுங்காக தெரியல நம்ம இதுவும். ஓ கட்டிங் பிளேயர் இருக்கு அந்த இடத்துல. கட்டிங் பிளேயர் கட்டிங் பிளேயர் கட்டிங் பிளேயர் கட்டிங் பிளேயர் அது வந்து போய் மேல ரூமில் யூஸ் பண்ணல. போன இதில் தேவைப்படுச்சு நமக்கு பட் எடுக்க முடியல நம்மளால். பட் இப்போ வந்து நம்ம கையில் இருக்குது. பட் இப்போ எங்கே யூஸ் பண்ணு தெரியல எனக்கு கரெக்டாக. ஓ இதில் என்ன இது? ஓய்யோ அட சே நான் எதிர்பார்க்கவே ப்ரோ. இது சமயம் ஆயிட்டேன் ப்ரோ. ஐயோ கட்டிங் பிளேயர் வச்சு அதை கட் பண்ணலாம் போல கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி திறந்துட்டு இது எடுத்துகிட்டு இது இது பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இது மாதிரி கீழே போய் ஒழிஞ்சிக்கலாமா? கீழே போய் ஒழிஞ்சிக்கலாம். ஐயோ தாத்தா பார்த்துட்டு நினைக்கிறேன் கைஸ் இல்லையா? பட் செம க்ளோஸ் ஆனா. ஐயோ டக் இந்த இந்த ரவுண்டு கொஞ்சம் அவசரப்பட்டேன் ஆக்சுவலாக. செகண்ட் ரவுண்டு சே அந்த எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதுக்கு தான் அந்த இது பிளேயர் போல எனக்கு தெரிஞ்சு. ஓகே சூப்பரு. இதே மாதிரி நம்மளுக்கு ஓ இது ஒரு கைஸ் இதே விட இப்போ சொன்னேன் இதே வெப்பன் இன்னும் கிடைக்கல அதான் இன்னும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வெப்பன் கிடைச்சி இனி வாங்க 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 இனி யார் வரலாம் யாரில் வரீங்களா வாங்கப்பா. இங்கே முதல் பார்த்தீங்கன்னா பாட்டி தான் வராங்க போல வரட்டு அவங்க அங்கே போட்டு தள்ளிட்டு அப்புறம் கிரா தாத்தா பார்த்துக்கலாம். தாத்தா கிட்ட நம்ம செக்யூரிட்டி எடுப்போம். தாத்தா செக்யூரிட்டி கொடுத்தாத்தா இந்த இனி இதிலே இருந்துடு. ஓகே ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ஓ ஹெலிகாப்டர்லாம் எஸ்கேப் ஆகலாமா இதில்? ஓகே இது ஓபன் பண்ணி பார்ப்போம். இது என்ன பார்க்கறதுக்கு வந்து ஏதோ பயங்கரமாக இருக்குது. என்ன இருக்கு போதும் தெரியல உள்ளே. ஓ என்ன ப்ரோ இது? ப்ரோ யார் ப்ரோ இவன்? ஓகே அவனை விடுவோம் நமக்கு தேவை ஹெலிகாப்டருக்கு. அதுக்கே நம்மள மாதிரி முன்னாடி வந்தவனே யாராவது யாருன்னு தெரியல. அந்த பையன் பாவமாக இருக்கானே. இது குரோபார் வேணும் இதுக்கு. அப்படி சரி க்ளோஸ் கீஸ் பார்த்தீங்களா? நான் இப்படி வந்தபோது அவங்க அப்படி போனாங்க கரெக்டாக செம க்ளோஸ். ஐயோ ஐயோ நான் மேபி அப்படி வந்ததா என்ன காலியாக இருக்கணும் சான்ஸ் இருக்கு நான் தெரியல. ஐயோ ஐயோ அங்கே பாருங்க என்ன கீழே விடலான்னு போனேன் அந்த கண் எடுக்கிறதுக்கு. நான் கரெக்டாக இருக்காங்க அவங்க வீழ்ந்து தான் காலியாக இருப்பேன் கண்டிப்பாக. சரி கொஞ்சம் தூரம் போட்டவங்க நான் கீழே கண் அங்கே இருக்குது தெரியுது அவங்களுக்கு இங்கேதான் கண்ணு. அதனால் கொஞ்சம் தூரம் போட்டவங்க போன போன போய் பார்த்துக்கலாம். தாத்தா வர ரெண்டு பேரும் தொக்க வரீங்களா? வாங்க இது இன்னும் போய் நமக்கு ஈஸி. ஆக்சுவலாக ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்கண்ணா. ஓ ஷாக் மட்டும் தான் ஆகுது நினைக்கிற டைம். ஓகே இதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலியாக உள்ளது. ஓ இங்கே தான் அகைன் க்ரோபர் இருக்குது கைஸ். ஓகே நான் போய் முதல்ல அந்த காணி இது அது ப்ரோ இது என்ன ப்ரோ? ஐயோ என்ன ப்ரோ இது ப்ரோ? சிலிண்டர் என்ன தானே இது? ஐயோ சரி மேலே இருக்குது பார்க்கவே இல்லை ரொம்ப ஜாலியாக இது பண்ணிருக்கேன். பேட்லக்கி போடு வேரல் கைஸ் எங்கே போட்டுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு நினைக்கிறேன். எங்கிட்ட எல்லாமே போட்டுக்கு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே இப்போ இழுத்து விட்டுலாம் அது அவ்வளோதான் ஓப்பன் ஆகிடுச்சு. போடு வேரல் கைஸ். இப்போ நமக்கு வந்து கேஸு கேஸ் இப்போ தான் பார்த்தோம் மேலே. ஓ சேஃப்டி இது இருக்கா? இது நான் கவனிக்கவே இல்லையே. சரி பார்த்துக்கலாம் சேஃப்டி மேலே எடுத்து போனாருங்க. என்ன மாதிரி உள்ளே என்ன செக் பண்ணிக்கலாம். ஓ ஸ்பார்க் பிளக். ஆ இதை வந்த போயிட பார்க்கல. ஸ்பார்க் பிளக் தேவையில்லை அந்த இதுக்கு. ஓகே தாத்தா இது இருக்காது இப்போ போட்டுக்கு ஸ்பார்க் பிளக்னு ஒன்று இருக்கதே வந்து போயிட்டேன். ஓகே இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் முதல்ல. நம்மக்கிட்ட கீ வந்து ஆல்ரெடி இருக்குது ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இன்னும் ஸ்பா இது கேஸ் மட்டும் தான் சிம்பிளாக ஒரே கேஸ் மட்டும் தான் கேஸ் மட்டும் தான். ஓ இதோ இருக்குது. ஓகே சூப்பர் தெரிஞ்சு நம்ம இங்கேயே இதை போட்டு ஆக்சுவலாக நமக்கு இனிமேல் அது ஸ்டன்கன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்டது ரொம்ப முடி க்ளோஸில் இருக்கும். இதை ஊற்றிட்டா முடிஞ்சிச்சு. ஊற்றிட்டு நம்ம இதை இது எடுத்தால் முடிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்சு. ஓகே சார் அவ்வளோதான். ஐயோ வீலை வந்துவிட்டோம் பாருங்கள் நம்ம. வீலே நான் வந்து போயிட்டேன். வீலே ஆனால் இங்கே வீலும் நான் இங்கேயோ பார்த்தேன் பட் எங்கேன்னு நான் போல எனக்கு. ஐயோ வீலை டோட்டலாக மறந்து போயிட்டேன் பாருங்களேன் சே. ஸ்டன்கன் ஓஹோ பாட்டி நல்ல பாட்டி நல்லா பார்க்கல. பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒஞ்சிக்கலாம் நினைக்கிறேன். இது இருக்குது ஸ்டன்கன் நல்லா கரெக்டாக டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன்கனை கிடச்சிது எனக்கு. நான் என்ன மாட்டிருப்பேன் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா அது வழியாக மறைச்சிட்டு இருந்துச்சு செம க்ளோஸ் ஆக்சுவலாக. ஓ இதோ காது இதை தான் பார்த்துருக்கேன். அப்பாடி சூப்பர் போடுங்க. அந்த கண்ணு பக்கத்துலேயே வந்துருக்கு கைஸ். நான் இவ்வளோ தேவை எங்கெங்கயோ தேட்டிருந்தேன். அதான் எங்கேயோ பார்த்தேன் எங்கேயோ பார்த்தேன் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்லா இந்த பாட்டில் தான் பார்த்துருக்கேன். ஓகே அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். இதையும் இதை போட்டுட்டு நம்ம சாவியப்பட்ட சாவி இது இருக்குது சாவியப்பட முடிஞ்சு போச்சு அவ்வளோதானா? கமான் எஃப் ஓகே சூப்பர் எஸ்கேப் ஆயாச்சு. அவங்க பேர் கரெக்டாக எஸ்கேப் ஆகும் என்று பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்.
தம்பி எங்கே போகிற நீ, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ வேற எல்லாம் பதிலாகிடுச்சு, செம் ஃபண்டாகவே இருந்துச்சு. இது இதாவது பிசி வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலாக மொபைல் வெர்ஷன் பிசி வெர்ஷன் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் கம்ப்யூட்டர் ஆகிறதுக்கு. நான் ஏன்னா மொபைல் வெர்ஷன் வந்து எமுலேட் யூஸ் பண்ணிடுவேன், அதுவே எனக்கு இது ரொம்ப கண்ட்ரோல்ஸாக ஈஸியாக இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது, கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. ஸோ யா மேபி நம்ம ஒன்றுக்குள்ள ஒரு டேனல் வந்து பார்த்திங்கன்னா பிசி வெர்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நான் வந்து கிராண்டி 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேம் விளையாட்ருக்கும் ஓகேவா. ஸோ அதனால் கிராண்டி 3 நான் போடுவேன்னு டவுட், ஏன்னா அது ஆல்ரெடி விளையாட்ருக்கேன் நான். ஸோ பார்ப்போம் ஓகேவா. மேபி நம்ம கிராண்டி 3 பிசி வெர்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்னென்னு கண்டிப்பாக பார்ப்போம் அது. அண்ட் யா சி கேஸ், வேறு ஏதாவது ஹாரர் கேம் உங்கள் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேறு என்ன கேம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லிவிடுங்க ஓகேவா. சி கேஸ் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை 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 பை.